வணக்கம் மக்கள், நான் தான் உங்க இமோட்டல் ப்ரின்ஸ். நம்ம சேனல்ல பென்டென் சீரீஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா பென்டென்ல இருக்க நிறைய விஷயங்களை பத்தி பார்த்துருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு பென்டென்ல நிறைய தடை செய்யப்பட்ட ஏலியன்ஸ் இருக்கு. அந்த ஏலியன்ஸ் பத்தி நமக்கு தெரியாமே இருக்கு. அதுவும் இல்லாம சில ஏலியன்ஸை அந்த சீரீஸ்லயே அங்கங்க ரெஃபரன்ஸா கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாம நிறைய ஃபேன்ஸே பார்த்தீங்கன்னா இறங்கி நாங்களே ஏலியன்ஸ் செஞ்சுக்கிறோம்னு சொல்லிட்டு சில ஏலியன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஏலியன்ஸ்லாம் பென்டென் சீரீஸில் நிஜமாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபேன்ஸ் பயங்கரமாக நம்புகிறாங்க. அப்படி இருக்கிற எல்லா பென்டென் பேண்ட் ஏலியன்ஸை பற்றியும் இன்னைக்கு நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். இந்த வீடியோ வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அடுத்த சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு அளவுக்கு தெரிவித்துருங்க மக்களே. சரி, ஓகே, பிளஸ் ஸ்டார்ட் த வீடியோ. இந்த வசனம் உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். இது ஹீரோ டைம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போகிற ஏலியன் வந்து ஷாக்ராக். பென்டென் ரீபூட் சீரீஸ் நிறைய பேத்துக்கு பிடிக்கலைனாலும் இந்த ஏலியன் வந்து நிறைய பேத்துக்கு பிடிக்கும். ஏன்னா இந்த ஏலியன் பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்கும். இருந்தாலும் நம்ம பென் ஒவ்வொரு வாட்டியுமே இந்த ஏலியன் தான் மாறம் ஓடும். இந்த ஏலியன் மூலமாக ஒரு சிக்னல் பார்த்தீங்கன்னா ஹோம் வேர்ல்டுக்கு போகும். எந்த மாதிரி சிக்னல் போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையுமே நம்ம பிளானட்டுக்கு இன்வைட் பண்ணுற மாதிரியோ இல்லை கூப்பிடுற மாதிரி சிக்னல் பார்த்தீங்கன்னா அவங்க போயிட்டே இருக்கும். அது மூலமாக அவங்க நம்ம பிளானட்டுக்கு வந்தாங்கன்னா நம்ம கதையே முடிஞ்சு. ஏன்னா அவங்க எலக்ட்ரிசிட்டி பவர் ரொம்பவே அதிகமாக இருக்கும். டியூரபிலிட்டியும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அதை வச்சு நம்ம பிளானட்டை அவங்களால ஈஸியாகவே டாமினேட் பண்ண முடியும். இப்படி இருக்க ஒருத்தங்களை கூப்பது ரொம்பவே தப்பு தானே. அப்படி இருக்கும்போது இந்த எலினை பேன் பண்ணி தான் ஆகணும். பென் ஒவ்வொரு வாட்டியுமே எலினை மாற முடியும் நமக்கு தான் சங்கு. இதுக்கப்புறம் பென்டென் கிளாசிக் சீரீஸ்ல கேம்ப் ஃபியர் எபிசோட்ல ஜில்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏலியன் ஸ்பீசிஸ் காமிச்சிருப்பாங்க. இந்த எலினோட மெயின் பவர் என்னன்னா எல்லா பிளான்ஸ் கூடயும் கம்யூனிகேட் பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுவும் இல்லாம பவர்ஃபுல்லான லிவிங் ஃபங்கை பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண முடியும். அதுவும் இல்லாம இந்த எலினோட மெயின் எய்ம் என்னன்னா எல்லா மனசுங்களையுமே அப்சர்வ் பண்ணி இந்த மொத்த பிளானட்டையுமே கண்ட்ரோல் பண்ணும். அதுதான் இந்த ஏலியனோட மெயின் எய்ம்னே சொல்லலாம். இந்த ஏலியன் கூட நம்ம பென் சண்டை போடும்போது நம்ம பென்னால அந்த டைம்ல சரியா சண்டை போடவே முடியாது. ஏன்னா இந்த ஏலியன் வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும். கடைசியில கூட பென் வந்து அவனோட ஏலியன் வச்சு இந்த ஏலியன் டிஃபீட் பண்ண மாட்டாரு. ஏதோ ஒரு பவுடர் வச்சுதான் இந்த ஏலியனை டிஃபீட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு ஏலியனை காமிச்சிட்டு ஒரு பவுடர் அதுக்கு வீக்னஸ் சொல்லி காமிச்சு முடிச்சுட்டாங்க. இன்கேஸ் நம்ம பென் வந்து அதுக்கு பவுடர் தான் வீக்னஸ் சொல்லி கண்டுபிடிக்கலாம், இந்த ஏலியன் எப்படி டிஃபீட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னி வரைக்கும் தெரியல. அது ரொம்பவே சிக்கலா போயிருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம பென்னோட ஆர்மேட்ரிக்ஸ் வந்து இந்த ஏலியன் ஸ்பீசிஸ ஸ்கேன் பண்ணவே இல்லை. அதுவும் ஏன்னு சொல்லிட்டு இன்னி வரைக்கும் தெரியல. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா பென்னோட ஆர்மேட்ரிக்ஸ் குள்ள ஆல்ரெடி இந்த ஏலியன் ஸ்பீசிஸ் இருந்திருக்கும். அதை வந்து ஆஸ்மிட் வந்து பேன் பண்ணி வச்சிருப்பாரு, லாக் பண்ணி வச்சிருப்பாரு அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஏலியன் ஸ்பீசிஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து நம்ம பென் யூஸ் பண்ணாலும் டேஞ்சர் தான், இன்கேஸ் நம்ம பென்னால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம போனாலும் டேஞ்சர் தான். அதுக்காகவே இந்த ஸ்பீசிஸை பேன் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம இந்த எபிசோட்லயே வைல்டு வைன் அப்படின்னு சொல்லிட்டு ஏலியன் இருக்குன்னு அதை வந்து நம்ம பென் அன்லாக் பண்ணி வைப்பாரு. இந்த ஏலியன் ஸ்பீசிஸ்க்கும் அந்த ஏலியன் ஸ்பீசிஸ்க்கும் அவ்வளவு பெருசா எதுவும் லிங்க் இருக்குமா காமிக்கல. இருந்தாலும் ரெண்டுமே பாத்தீங்கன்னா பிளான் டைப் ஏலியன் தான். அதுவும் ரெண்டு ஏலியனுமே ஒரே எபிசோட்ல காமிச்சிருக்காட்டி அது ரெண்டுக்குமே லிங்க் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபேன்ஸ் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன கதை தெரியல. ஆனா இந்த ஏலியன் ஸ்பீசிஸ் வந்து நம்ம பென்னோட ஆர்மேட்ரிக்ஸ்ல இருக்கா இல்லையான்னு தெரியல. அப்படி இருந்துச்சுன்னா அது பேன் ஆகி அப்படியே இருந்தா நல்லா இருக்கும். அதை நம்ம பென் யூஸ் பண்ணாலே வம்புதான், அதெல்லாம் பேன் ஆகி இருக்கட்டும். இதுக்கப்புறம் நம்ம பென்டென் கிட்ட நிறைய ஏலியன்ஸ் இருந்தாலுமே இந்த ஏலியன் கிட்ட இருந்து ஒரு அடி கூட நீங்க வாங்கிடக்கூடாது. அப்படி வாங்கினீங்கனாலே உங்க கதை முடிஞ்சுன்னு அர்த்தம். அப்படி என்ன ஏலியன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது பேரு தான் லெஃப்டி. இது வந்து ஒரு ஃபேன் மேட் தான், இருந்தாலும் ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. இந்த ஏலியனுக்கு அப்படி என்ன பவர் கொடுத்துருக்காங்க, ஒரு அடி கூட வாங்க கூடாதா, அந்த அளவுக்கு இந்த ஏலியன் வந்து ஸ்ட்ரென்த்தா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்லை. இந்த ஏலியனோட மெயின் பவரே என்னன்னா இது ஒரு அடி அடிச்சாலே போதும், நீங்க இந்த உலகத்தை விட்டு அப்படியே மறைஞ்சு போயிடுவீங்க. அது எப்படின்னா நம்ம தேனோஸ் ஸ்னாப் போட்டால் எப்படி போவீங்க, அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் நீங்கள் இருந்ததுக்கான தடையுமே இல்லாமல் போயிடும். அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஏலியன் தான் அது. சிம்பிளாக நம்ம ஏலியன்ஸுக்கு அடுத்து இந்த ஏலியன் தான் பவர்ஃபுல்னு சொல்லிடலாம். ஏன்னா நீங்கள் அப்படியே தூள் தூளாக மறைஞ்சு போயிடுவீங்க, நீங்கள் இருந்ததுக்கான தடையுமே இருக்காது. நினச்சி பாருங்க எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஏலியன் என்னதான் நம்ம ஃபேன்ஸால் கிரியேட் பண்ணியிருந்தாலுமே நம்ம பென்னோட ஆர்மேட்ரி ஸ்கூலில் இந்த ஏலியன் இருந்துச்சுன்னா பென் எவ்வளோ பெரிய வில்லனாக இருந்தாலுமே ஒரே செகண்ட் லாட்டை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். அந்த அளவுக்கு ஏலியன் பவர்ஃபுல்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலுமே இந்த ஏலியனை யூஸ் பண்ணும்போது நம்ம பென்னுக்கு பிடிச்ச யாராச்சோத்துல பென் தெரியாம குத்திட்டாலுமே அவங்க பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சு போயிடுவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம பென் நிறைய இடத்துல இந்த ஏலியனை யூஸ் பண்ணதை அவாய்ட் பண்ணிடுவாரு.
ஏன்னா தெரியாமல் கூட்டினாலே மறைஞ்சு போனால் என்ன பண்ண முடியும்? டேலினுக்கு மறைஞ்சு போனவங்களை திரும்பி கொண்டுற மாதிரி தான் பவர்ஸ் எதுவும் சொல்லலை. அப்படி இருக்கும்போது அதோட வீக்னஸாகவே அதுக்கு இருக்கும். அந்த வீக்னஸ்க்காகவே நம்ம பென்னின் டேலின் தான் யூஸ் பண்ணாமல் பேன் பண்ணி வச்சிருப்பாரு. நம்ம ஆஸ்மத்துக்கு கூட இந்த டேலின் இந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது, ஆக்சிடென்ட்டாக யாராச்சும் ஒருத்தர் கொடுத்தா கூட திரும்பி ரிவர்ஸ் பண்ண முடியாது, அது ரொம்பவே டேஞ்சரஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி கூட நம்ம ஆஸ்மத்துக்கு தெரிஞ்சால் இந்த டேலினை பேன் பண்ணி தான் வச்சிருப்பாரு. அந்த வகையில் தான் இந்த டேலினை கிரியேட் பண்ண பென்டன் ஃபேன்ஸை இது ஒரு பேன் டேலின் தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம பென் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஏலினா மாறினா வில்லன்ஸ்க்கு தான் பிரச்சனையா இருக்கும். ஆனா இந்த ஏலினா மாறினா நம்ம பென்னுக்கே பிரச்சனையா வந்துடும். அது என்ன ஏலினா? எஸ்என். இதுவும் நம்ம ஃபேன்ஸால் கிரியேட் பண்ணதுதான். இந்த ஏலினா மாறினா நம்ம பென்னுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஏலின் சிம்பிளா ஒரு லிவிங் பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லிடலாம். இந்த ஏலினா நம்ம பென் மாறினார்னா 10-15 நிமிஷத்துலேயே நம்ம பிளானட் மொத்தமாக காணாமல் போயிடும். அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஏலின் தான் இது. நம்ம பென் இந்த மாறினாலே ஒரு டிஸ்ட்ரக்ஷன் உண்டாயிடும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஏலினா நம்ம பென் தெரியாமல் மாறிட்டா கூட பிளானட் மொத்தமாக காணாமல் போயிடும். அப்படி காணாமல் போன பிளானட்டை வேற ஒரு பவர்ஃபுல்லான ஏலினை வச்சு திரும்பி கொண்டு வந்துடலாம். அந்த ஏலின் எந்த ஏலின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அந்த ஏலினோட பேரை கிழக்காம பண்ணுங்க, எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்படி இருந்தாலுமே நம்ம பென் இந்த ஏலின் தான் தெரியாமல் மாறினா கூட ஒரு அழிவு உண்டாகுதுன்னு அதுக்காகவே நம்ம பென்டன் ஃபேன்ஸ் வந்து இந்த ஏலினை கிரியேட் பண்ணிட்டு அப்பவே பேனம் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம பென் கிட்ட இருக்கிறதுலேயே ரொம்ப பெரிய ஏலியன் தான் அது வேபிக்கு தான். வேபிக்கா மாறினாலே நம்ம பிளானட் தாங்காரு. அப்படி இருக்கும்போது இந்த ஏலினா மாறினா பிளானட் அபேஸ் தான். அது என்ன ஏலின் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது பேர் தான் காயா. ஆயா இல்ல, காயா. ஸோ இதுவும் நம்ம ஃபேன்ஸால் கிரியேட் பண்ணது தான். அப்படி இருக்கும்போது இந்த ஏலினா ஏன் நம்ம பென் மாறக்கூடாதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ஏலின் சிம்பிளாக மாறும் போதே நம்ம பிளானட்டை உடச்சிட்டு தான் மாறும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஏலின் பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பூமியை விட இந்த ஏலின் வந்து பெருசாக இருக்கும். அப்படி இருக்கும்போது ஏலினா மாறும் போதே நம்ம பிளானட் மொத்தமாக அழிஞ்சிடும். இதனாலே நம்ம பென்டன் ஃபேன்ஸ் வந்து இந்த ஏலினை கிரியேட் பண்ணிட்டு உடனே வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேனம் பண்ணிட்டாங்க. இந்த ஏலினுக்கு வேற எந்த மாதிரி பவர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெருசாக சொல்லலை. ஆனால் இந்த ஏலின் வந்து சிம்பிளாக நம்ம பிளானட்டை விட பெருசாக இருக்கும், அதனால இந்த ஏலினா மாறினாலே ஆபத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏலினை தூக்கி பேண்ட் ஏலியன்ஸில் போட்டாங்க. சரி, ஓகே, இதெல்லாம் தான் நம்ம பென்டன் ஆமேட்ரிக்ஸில் பேன் செஞ்ச டிஎன்ஏ சாம்பிள்ஸ். இதை தவிர இன்னும் சில ஏலியன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். இந்த பார்ட் 1 வீடியோ வந்து நல்லா ரீச் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக பார்ட் 2 வீடியோ போடுறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பென்டன் ஃபேன்ஸ் இருப்பாங்கன்னா அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அதை பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த வீடியோ ரீச் ஆயிடும். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அதை பண்ணிடுங்க, பார்த்து பண்ணி விடுங்க. ஸோ பார்ட் 2 வீடியோவில் பேன் பண்ண நிறைய பயங்கரமான ஏலியன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்ட் 2 வீடியோவில் கூடிய சீக்கிரம் பார்த்தலாம். இப்போ வந்து வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோவை கடைசிக்கு பார்த்துக்கமே ரொம்ப நன்றி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பென்டன் ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரட்டா மக்களே.